ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எசன்ஷியல் தமிழ் சேனல் இன்றைக்கி நீங்கள் கேட்டிருந்த வீடியோ தான் நம்மளோட ஸ்கின் டைப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு நம்மளோட ஸ்கின் டைப் என்னென்னு தெரியாமல் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்கின் டைப் பற்றி நம்ம மட்டுமே தான் நம்மளால் ரைட்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணும்போது ஆயிலை பேலன்ஸ் பண்ணோம் நம்ம மாற்றி இன்னும் ஆயில் அதிகமாக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வரும் நம்ம ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரியான கிளென்சர் மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும் அஞ்சு ஸ்கின் டைப்ஸ் இருக்கு ஆயிலி ட்ரை சென்சிட்டிவ் காம்பினேஷன் நார்மல் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஏற்படுற ஒரு ப்ராப்ளம் தான் அது ஸ்கின் டைப் கிடையாது ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே நம்மளோட ஸ்கின் டைப் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளென்சர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் உங்களோட ஃபேஸில் நீங்கள் எந்த ஒரு மாய்ச்சரைசரோ இல்லை சன்ஸ்க்ரீனோ அப்ளை பண்ண வேண்டாம் ஒன் ஹவர் கழித்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்கள் ஃபேஸில் எந்தெந்த இடத்துலலாம் ஷைன் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ஷைனும் இல்லை ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கமாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் காம்பினேஷன் ஸ்கின்னால் நம்ம ஃபேஸில் டீ ஜோனில் உங்களுக்கு ஷைன் இருக்கும் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃபோர் ரெட் நோஸ் சென் இந்த ஏரியாவிலலாம் ஷைன் இருந்தால் உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே ஷைன் இருந்தால் அது ஆயிலி ஸ்கின் நார்மல் ஸ்கின் அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா டூ மச் ஆயில் இருக்காது டூ மச் ட்ரைனஸ் இருக்காது நம்ம ஃபேஸ் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த ஸ்கின் டைப் மக்கள் நம்ம கிஃப்டடுன்னு சொல்லலாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான ரெட்னஸும் இச்சிங்கும் இருக்கும் நம்ம எதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலோ காஸ்மெட்டிக் ஆர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு மோஸ்ட்லி எதுவுமே ஒத்துக்காது ஈவன் ஹாட் வாட்டரில் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சம்மர் டைமில் ஆயிலியாகவும் வின்டர் டைமில் ட்ரையாகவும் ஆவும் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் மூலிமா உங்களோட ஸ்கின் டைப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஸ்கின் டைப்பை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே ஸ்டேபிளாக ஒரே மாதிரி இருக்காது நம்ம லைஃப் ஸ்டைல் டயட் ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்ம சரியாக தண்ணி குடிக்கல டீஹைட்ரேஷன் இருந்தால் கூட ட்ரை ஸ்கின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி காரணங்களால நம்மளோட ஸ்கின் டைப் சேஞ்ச் ஆகும் ஒரே மாதிரி இருக்காது ஈவன் ஏஜ் ஆகும்போது நம்ம ஸ்கின் டைப் சேஞ்ச் ஆகும் நீங்கள் டீனேஜாக இருக்கும்போது உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கலாம் இதுவே நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ் க்ராஸ் ஆகும்போது உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக மாறும் ஸோ இந்த மாதிரி காரணங்களாலேயும் நம்ம ஸ்கின் டைப் வந்து சேஞ்ச் ஆகும் கடைசியாக ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் எப்படிப்பட்ட மொய்ஸ்டரைசர் அண்ட் ஃபேஸ் வாஷை நம்ம சூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு க்ரீம் ஆர் லோஷன் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீனாக சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ் க்ளாக் ஆகாது லைட் வெயிட் மாய்ஸ்டரைசராக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹெவியாக வேண்டாம் எந்த ஒரு ஸ்கின் டைப்புக்கும் மாய்ஸ்டரைசர் சூஸ் பண்ணாலும் அது சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நார்மல் ஸ்கின் டோனுக்கு ஓப்பன் போர்ஸ் விசிபிளாக இருந்தால் கூட பெருசாக இருக்காது ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நேச்சுரல் ஆயில் வந்து போயிடும் ஸோ வார்ம் வாட்டர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஃபேஸ் ஆயில் சாண்டு சீரம் அதிகமாக யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபேஸை ட்ரை ஆக விடாமல் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் நீங்கள் கிளென்சர் சூஸ் பண்ணும்போது ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் கிளசரின் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ஒரு கிளென்சராக சூஸ் பண்ணுங்கள் நம்ம ஃபேஸை ட்ரை ஆக விடாமல் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீனோட மாய்ச்சரைஸரும் வர மாதிரி சூஸ் பண்ணுங்கள் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் போர்ஸ் விசிபிளாக தெரியாது ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நிறைய ஸ்கின் இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் கடைசியாக நான் ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நம்மளுக்கு நிறைய ஆக்னி வர வாய்ப்புகள் இருக்கு ஆக்னி வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி நம்மளுக்கு அப்படியே அந்த இடத்துல தங்கிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரப் ரெகுலராக யூஸ் பண்ணணும் ரெகுலராக ஸ்க்ரப் யூஸ் பண்ணி எக்ஸ்பாலியேட் பண்ணும்போது போது டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆகும் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நம்மளுக்கு லைட்டன் ஆகும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஏஜில் வேணுன்னாலும் பிம்பிள்ஸ் வரலாம் நம்ம ஃபேஸில் நோஸ் சின் ஃபோரெட் இந்த இடத்துலலாம் போர்ஸ் அதிகமாக விசிபிளாக தெரியும் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸை ரப் பண்ணுறது தான் வாரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வந்து ஐஸ் க்யூப்ஸை தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒன் மினிட் வரைக்கும் ஜஸ்ட் உங்கள் ஃபேஸில் ரப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓப்பன் போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும் ரொம்ப விசிபிளாக தெரியாது ஐஸ் கியூப்ஸ் யூஸ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் டல்னஸ் ரிமூவ் ஆகும் ஆயிலி ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் வெறும் ஆக்னி மட்டும் இல்லை பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் பிம்பிள்ஸ் அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்னி உங்களுக்கு வரலாம் நீங்கள் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணுங்கள் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நம்மளோட ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம ஸ்கின் ரொம்ப எங்காவே இருக்கும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் நல்ல மாய்ஸ்டர் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ரிங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு வரும் மற்ற ஸ்கின் டைப்போட கம்பேர் பண்ணும்போது கம்மியான ரிங்கிள்ஸ் தான் இருக்கும் ஸோ ரெகுலராகிட்டே இருங்க தெரியுதா தெரியுது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் கேர் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்கள் காதுக்கு பின்னாடி ஆர் உங்கள் காலுக்கு பின்னாடி அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விட்டுட்டு ஏதாவது ஸ்கின் இரிட்டேஷன் ரேஷஸ் இருந்தால் அதை வாஷ் பண்ணிவிடுங்க அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலைன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணலாம் டேரெக்டாக நம்ம ஃபேஸில் ட்ரை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இரிட்டேஷன் ரெட்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற கிளென்சர் க்ரீம் பேஸ்ட் ஒரு லோஷன் பேஸ்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் மாய்ஸ்டரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது இன்க்ரீடியன்ஸ் கம்மியாகவும் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள் காம்பினேஷன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்கின்ல இருக்கிறத விட போர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த டீ ஜோன்ஸில் ஷைனியாக இருக்கும் பிளாக் ஹேட்ஸ் கூட இருக்கும் இவங்களுக்கு கிளென்சர் சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாகவும் நம்ம ஆயிலில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு கண்டிப்பாக எக்ஸ்போலியேட் பண்ணணும் டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆகணும் வீக்லி டூ டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம் மாய்ச்சரைசர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட் வெயிட் மாய்ச்சரைசராக யூஸ் பண்ணுங்கள் காம்பினேஷன் ஸ்கின்னா நம்ம சீக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ அதை ஹைட்ரேட் பண்ணுற மாதிரியான மாய்ச்சரைசர் இருக்கணும் அதே நேரத்தில் டீசோன் ஏரியாவில் ஷைன் இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரெண்டு டைப்க்கும் வந்து சூட் ஆகிற மாதிரியான ஒரு மாய்ச்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸ்ட் ஒரு சீரம் பேஸ்டு மாய்ச்சரைஸர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஎஃப் தேர்ட்டி ஆர் தேர்ட்டிக்கு மேலே இருக்கிற மாதிரியான சன்ஸ்கிரீன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆக்னி ப்ரோன் அப்படின்றது ஸ்கின் டைப் கிடையாது ஸ்கின் கன்சர்ன் தான் நம்ம ஃபேஸில் நிறைய ஆக்னி போது நம்மளுக்கு கண்டிப்பாக இரிட்டேஷன் இருக்கும் ஸோ ரொம்ப ஜென்டிலாக இருக்க கிளென்சராக யூஸ் பண்ணுங்கள் ஆக்னிக்காக என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அந்த மெடிக்கேஷன்ஸாக அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ச்சரைசர் ஆயில் ஃப்ரீ மாய்ச்சரைசராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்டரைசர்லேயே சன்ஸ்க்ரீன் இருந்தால் சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை மாய்ஸ்டரைசரில் சன்ஸ்கிரீன் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணணும் ஆக்னி அதிகமாக இருந்தால் ஸ்க்ரப் யூஸ் பண்ண வேண்டாம் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அது போர்ஸ் வந்து க்ளாக் ஆகாது ஆயில்னஸும் கண்ட்ரோல் ஆகும் ஆக்னி ப்ரௌன் ஸ்கின் இருந்தால் சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆக்னிக்குன்னு இருக்கிற கிளென்சராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது நல்லது நிறைய நேரம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுறத அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் முக்கியமாக பிம்பிள்ஸில் டச் பண்ணக்கூடாது பிம்பிள்ஸை நம்ம டச் பண்ணும்போது அதுதான் வந்து டார்க் ஸ்பாட்ஸாக மாறும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆக்னி இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் ஆக்னி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இன்றைக்கி வீடியோவில் ஸ்கின் டைப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்